இந்திய எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கருப்பு சட்டங்களான சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் ஆகிய சட்டங்களை தமிழ் மண்ணிலே அமல்படுத்தக்கூடாது என்று மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகளும், மக்கள் இயக்கங்களும், சமூக நீதி அமைப்புகளும் அதைத்தான் வலியுறுத்தியிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக பூர்வமான எதிர்ப்பை இந்திய தேசிய கொடியை ஏந்தி கவர்னர் உரையை புறக்கணித்துவிட்டு இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒரிசா, ஆந்திரா உள்ளிட்ட மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே இந்த கருப்பு சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேரளாவிலே இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதன்படி தமிழகத்திலே இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் கொடுத்திருக்கின்றோம். இந்த சட்டங்களை அனுமதிக்க கூடாது என்று 2014 ஆண்டு தேர்தல் பரப்புரையில் அஇஅதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் சமூக நீதி காத்த வீராங்கனையுமான முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் அம்மா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த சம்பவத்தை தேர்தல் பரப்புரையில் எடுத்துக்கொண்டு, இது மதச்சார்பற்ற நாடு, இந்த நாட்டில இப்படிப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றக்கூடாது என்று பரப்புரை செய்தார்கள். அதை இன்றைய அதிமுக தலைமைக்கு நாங்கள் நினைவூட்டுகின்றோம். நன்றி. நீங்க அதிமுக உறுப்பினராக இருக்கீர்கள், இது தொடர்பாக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும், அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும், சமூக நீதியை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் செய்யக்கூடிய ஜனநாயக வழியிலான இந்த போராட்டங்களுக்கு எதிர்வினையாக என் மீது அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் இந்த நாட்டுடைய நலனுக்காக அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். நன்றியை மறந்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா, இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தவும்.